தமிழ்நாடு சேர்ந்தவங்க நாங்க இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இங்கோலி என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல குசால் நகர்னு ஒரு ஊர், அந்த இடத்துல வந்து நாங்கள் வில்லேஜ் ட்ரேடிங் இந்தியா பிரைவேட் கம்பெனில நாங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரா ஒர்க் பண்றோம். நாங்க அதுல இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா ப்ராப்ளமா சொன்னாங்க இதுமாரின்ட்டு, நாங்க வந்து இப்போ சாப்பாடு ஃபுட்டுன்றது இப்போ கவர்மெண்ட் ரெண்டு வேலை அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10ஆம் தேதி நான் வந்தது, அதுக்கப்புறம் வந்து ரூமு ஃபுட்டு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே ரூம் கார்லாம் வந்து எனக்கு வாடகை கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறது எங்களுக்கு யாருமே தெரியல. அதனால என்ன பண்ண, நாங்கள் ஒரு 19 பேர் எடுத்து முடிவு எடுத்தோம். நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்கு, கரூர் டிஸ்ட்ரிக்கு, திருச்சி டிஸ்ட்ரிக்கு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு, இதுமாரி பல டிஸ்ட்ரிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் அந்த இடத்துல. இதுமாரின்ட்டு அறிஞ்சு பண்ண எல்லாம் காலி பண்ண சொல்லுவோம். எல்லோரும் சரி நடந்து ஒரு முடிவு எடுத்தோம், சரி நடந்தே நம்ம போகலாம். போயிட்டு வேற எங்கன்னா லாரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய லாரி போகுதுல்ல, சரி அதில் யாருன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தராக கூட போகலாம். போயிட்டு நம்ம போயிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு தமிழ்நாடு பொறுத்த வரையுமே எதனா நம்ம செக்அப் பண்ணிக்கினு அங்கே போய் நம்மளுக்கு கொரோனா இருந்துச்சுன்னா அங்கே தமிழ்நாட்டில் நம்மளை சரி தனித்து தனியாக கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. எதனா இல்லைனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி எல்லோரும் சரின்ட்டு கிளம்பி ரயில் ட்ராக் வழியாக நடந்து வந்தோம். நடந்து வரும்போது சில பேர் யாரோ பிஸ்கெட் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எங்ககிட்ட இருந்த காசு நாங்களும் கொஞ்சம் செலவு பண்ணோம். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லை, வரவே இல்லை, ஏதோ கயனிலாம் இருந்துச்சு, அந்த தண்ணி இனி குச்சி குச்சிக்கின்னு அப்படியே எல்லோரும் வந்தோம். ஒரு இடத்துல வேப்ப மரத்தில் ரெஸ்ட் எடுத்தோம், ஒரு பூர்ணான்ற இடத்துக்கிட்ட வந்தோம். ரெஸ்ட் எடுக்கும்போது ஒருத்தங்க மேம் ஒருத்தன் பார்த்தாங்க, பார்த்துட்டு இதுமாரி சரி எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரி இந்த இடத்துலேருந்து வரோம் நாங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க போது அவங்க கவர்மெண்ட்டில், சரின்ட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுற சாப்பாடு எதனா உங்களுக்கு எதனா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்தோம், வந்து இத்தனை நாள் ஆகுது எங்களுக்கு, சரி ஏதோ ரூமு ஃபுட்டு ரெண்டு வேலை ஏதோ கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலைங்க. பட் இருந்தாலும் அது காரமாகுது, சாட முடியல சரியா, சில பேர் யாரும் சாட மாட்டுறாங்க, பசங்களை சில பேர் அம்மை போட்டுக்குது, அவங்களுக்கு இதுனா எதுன்னு தெரிய மாறுது, அதனால் ஒரு ஹெல்ப் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. 14ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் இந்த ரூமுக்கு வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணி இடத்துக்கு வந்து சேஃப்டியாக இருந்தோம், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் என் கூட வந்து 600 பீப்புள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும்போது 600 பேர் என்ன போனாங்க, எங்களுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து வண்டியில் கை போட்டு எல்லாம் நாண்டர்னு ஒரு ஏரியா இருக்குது, நாண்டருக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் லாரி வழியாக தமிழ்நாட்டுக்கு போனாங்க. போயிட்டு எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகல, எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்கு போய்க்கிறாங்க. அதுமாரி சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் இது பண்ணுறோம். இங்கேருந்து இப்போ 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பைபாஸ் இருக்குது, பைபாஸில் பார்த்தீங்கன்னா லாரி எல்லாமே போகுது. எங்கள் ரிலேஷன் கூட வண்டி ஓட்டுறாங்க, அவனா சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தராக கூட இட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, நிறைய லாரி போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னும் போது இவனா சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்களாம் போக முடியாது, இங்கே இந்த இது எல்லாமே கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போக முடியுன்றாங்க. எங்களுக்கு வந்து இதுவே ஒரு செக்கப்பு எதுவுமே பண்ணல, எங்களுக்கு கொரோனான்றது எந்த எஃபெக்ட் எதுவுமே எங்களுக்கு அதுமாரிலாம் கிடையாது, எந்த அறிகுறி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகுது, எங்களால் இங்கே இருக்க முடியல. கூட்டம் வர கீழே பார்த்தீங்கன்னா கீழே வர ஒரு இந்திக்கார கூட்டம் வர, அதிகமாக ஃபேமிலியோடு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சுத்தமாக இருக்க மாட்டாங்க, முள்ளெலாம் வருது, எங்களால் இருக்க முடியல இந்த இடத்துல. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, எங்களுக்கு சரி அவங்களால எதனா வந்துருமோ அப்படின்னு எங்களுக்கு சம்திங் பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் எல்லா வீட்லேயும் அழுகுறாங்க, முக்கியமான விஷயமே எங்களால் இந்த இடத்துல சுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் எங்களுக்கு எதனா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனா ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்னு இருக்குது, பஞ்சாப்பில் வந்து இந்த இடத்துல மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் எங்களை மாதிரி ஏஜ் பசங்க எல்லோரும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 பஸ்ஸு ஒரு 4 பஸ்ஸு வச்சு எல்லோரும் இங்கேருந்து அவங்க ஸ்டேட்லேருந்து எல்லாருமே இங்கே பேசி இங்கே இந்த இந்த ஸ்டேட்டில் பேசி கவர்மெண்ட் அப்ரூவோட எல்லாருமே சேஃப்டி எல்லோரும் வீட்டுக்கு போயிக்கிறாங்க. அதேமாரி எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு எதனா ஒன்று ஏற்பாடு பண்ணி, ஒன்று நீங்கள் எதனா ஏற்பாடு பண்ணிங்க, சப்போஸ் உங்களால் நான் எதனா முடியலனா கூட இங்கேருந்து லாரி வருது 1.5 கிலோமீட்டர் தான், நீங்கள் இதுமாரி சொன்னீங்கன்னா போதும் எங்களுக்கு. நாங்கள் இங்கே போலீஸ் ஹெல்ப்போடு கூட போயிட்டு ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தராக ஏற்றி விட்டால் கூட போதும், நாங்கள் சேஃப்டியாக தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை நீங்கள் எத்தனை நாள் உணவை வச்சுக்கோங்க, எங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கள் உணவை வச்சுக்கோங்க, வச்சுட்டு செக்அப் பண்ணிக்கங்க. சப்போஸ் எங்களுக்கு கொரோனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறேன், எத்தனை நாள் உணவு இருந்துக்கிறோம். கொரோனா இல்லைன்னா நீங்களே எங்களை பார்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, இதான் எங்களுக்கு எல்லோரும் வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் எம்பி மினிஸ்டர் யாருனா பர்மிஷன் யாருனா இங்கே யாரா கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து யாரா அனுப்புறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே இருக்குங்க நான் சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து யாரா கொடுத்து அனுப்புகிறேன். இதுமாரி மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க எல்லா ஸ்டேட்லையும் பொறுத்த வரையுமே. இதுமாரி அவங்க எம்எல்ஏ மினிஸ்டர் எம்பி யாராவது ஒரு மனு இங்கே யாரா கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே வந்து இவங்களே சேஃப்டியாக பஸ் வச்சு இவங்களே அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்கிறாங்க. என் கூட இருந்த பசங்க, ஒர்க் பண்ண பசங்க, என் வீட்டு பக்கத்து வீடு எல்லா பசங்களும் பார்த்தா வீட்டுக்கு போயிட்டாங்க, எங்கள் வீட்டில் கேட்குறாங்க உங்க கூட வேலை செஞ்ச பசங்களாம் வந்துட்டாங்களே நீ ஏன் வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 7000 பேருக்கு கொரோனா வைரஸ் அதிகமாகி போச்சு, அதனால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இருக்க முடியல, அதனால பயமாக இருக்குது. ஃபேமிலியில் தான் முக்கியமாக ரொம்ப பயப்படுறாங்க, ஃபேமிலியோடு எங்களுக்கே கொஞ்சம் இருக்குது பயமாக இருக்குது. இத்தனை நாளாக இருந்து எங்களுக்கு கொரோனான்றது எதுவுமே எங்களுக்கு எஃபெக்ட் எதுவுமே இல்லை, இன்னும் இருக்கோ பயமாக இருக்குது, இன்னும் வந்துருமோ, 7000 பேருக்கு வந்துக்குது இன்னும் அதிகமாகுமோ, அப்படி எங்களுக்கு ஏன்னா வந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது. இது ஏன்னா எங்களுக்கு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எதனா அரேஞ்ச் பண்ணுங்கள்,
எங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக கேட்கிறோம், எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ முடிஞ்சு அவ்வளோ ஷேர் பண்ணுங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். சார், நீங்க இதை எடுத்து தமிழ்நாடு வரணும். பசங்களை நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ணலனா நாங்கள் நாங்கள் என்ன என்ன பண்ண பண்ணி தெரியல, தருவோம் எங்களுக்கு வேற எதுவும் வழி இல்லை, வேற எதனா பண்ண முடியாது எங்களால். இல்லை நாங்கள் நந்தியா கூட வீட்டுக்கு வந்துடுறோம் எப்படின்னா, வேற வழி இல்லை எங்களுக்கு. ஆனால் வண்டி 1.5 கிலோமீட்டர் தான் லாரி போகுது, ஒருத்தர் ஒருத்தராக கூட போவோம் நாங்கள். அதுக்கு போலீஸ் மட்டும் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து ஒருத்தர் ஒருத்தராக கூட அமிச்சா கூட போதும். அங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று பெட்டிஷன் நீங்கள் போட்டால் தான் இங்கே கூட எங்களை சேஃப்டியாக அமுச்சு வரோன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டு பூர்ணா டிஸ்ட்ரிக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு, அந்த ஸ்கூல் நேம் எங்களுக்கு தெரியல, ஹிந்தியில் இருக்குது. அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் இருக்கோம். அது நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சோம், அந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி விட உங்களுக்கு அனுப்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்கள் இருக்க அட்ரஸ் தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை விட்டாங்க வேற யாரும் இல்லை, ப்ளீஸ் கும்பிடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்ரு ஒன்று மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு நீங்கள் அமிச்சா தான் நாங்கள் இங்கேருந்து அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க பூர்ணா இடத்துல இருக்கோம், நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த அட்ரஸுக்கு எங்களை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான தேவையான லெட்ரு மனு எதாக இருந்தாலும் இந்த மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, இந்த அட்ரஸுக்கு. ப்ளீஸ் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஆல் தமிழ்நாடு காய்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்களை நம்பி தான் இருக்கிறோம் நாங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ் பசங்கன்னா சும்மா கிடையாது, எப்படின்னா பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இந்த வீடியோவை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், ப்ளீஸ்.